ऊरा तीजी भास्कर
முன்னாள் தலைவர் கிரான சுந்தரம் அவர்களே, முன்னாள் தலைவர் நாகலிங்கம் அவர்களே, முன்னாள் தலைவர் சிவபிரசாத் அவர்களே, முன்னாள் தலைவர் விஜி ஸ்ரீனிவாசன் அவர்களே, பெரியபாளையம் வேலுமயில் அவர்களே, வெங்கல் ஏபிஎல்எஃப் மாவட்ட துணைச் செயலாளர் வேதா சிவலிங்கம் அவர்களே, வெங்கல் மேகவர்ணன் அவர்களே, கற்பி அறக்கட்டளையை சார்ந்த ரகு அவர்களே, சாந்தராஜ் அவர்களே, வெங்கல் அண்ணாமலை அவர்களே, வெங்கல் நாகராஜ் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற வெங்கல் பிரம்மா, ரஜினி, கார்த்திகேயன், ஜம்புலிங்கம், பார்த்திபன், நீலக்கதிர், துரை ஸ்ரீதர், நீலத்தி, கோட்டீஸ்வரன், அமரன் ஆகிய தோழர்களே, தலைமை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் வெங்கல் கோணியிலன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த திருமண மாளிகையை அழகுரை கட்டி எழுப்பி சமூகத்திற்கு மக்களுக்கு ஒப்படை செய்திருக்கிற ஆற்றல் வாய்ந்த கலை இயக்குனர் அன்பு சகோதரர் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கலை இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் வெங்கல் கதிர் அவர்களே, அவருடைய அருமை துணைவியார் ஜோதி கதிர் அவர்களே, அவருடைய பிள்ளைகள் பீம்ஜி அவர்களே, திவ்யா பீம்ஜி அவர்களே, ஓவியா அவர்களே, மௌரியா அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பல்வேறு கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்வில் பங்கேற்றதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் அரசியல் குழு தலைவர் பதிப்புக்குரிய அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, வர இயலவில்லை என்றாலும் வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிற தலைமை நிலைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆ பாலசிங்கம் அவர்களே, இன்று பிறந்தநாள் காணும் நமது கட்சியின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் அண்ணன் கிமு திராவிடமணி அவர்களே, வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் அவர்களே, தளபதி சுந்தர் அவர்களே, உரகடன் குமணன் அவர்களே, காஞ்சி பார்வேந்தன், திருவள்ளூர் சித்தார்த்தன், அமரகவி, நீலமேகம், தண்டலம் தமிழ்ச்செல்வன், திருநின்றவூர் அன்புச்செழியன், ஆவடி ராமதாஸ், ஆவடி நேதாஜி, காஞ்சனா, பாரத் கண்ணன் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, தோழமை அமைப்புகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களே, என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துவிட வேண்டுகிறேன். மதுரையிலிருந்து நான் பயணப்பட்டு விருத்தாசலம் வந்து கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு இங்கே வந்து சேர்வதற்கு இவ்வளவு காலத்தால் நேர்ந்துவிட்டது. அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 5ஆம் தேதி நடத்துவதாக திட்டமிட்டு மழை காரணமாக தள்ளி வைக்கப்பெற்று இன்றைக்கு நடப்பதனால் இந்த குழப்பம். ஏனென்றால் 5ஆம் தேதி இவருக்கு ஒப்புதல் தந்தபோது இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சிகளை மதுரைக்கு செல்வதும் கடலூருக்கு செல்வதுமான நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்காக ஒப்புதல் அளித்திருந்தேன், இசைவளித்திருந்தேன். அதனால்தான் நான் அதை தவிர்க்க இயலவில்லை. நேற்று இரவே அவற்றை எல்லாம் முடித்துக்கொண்டு முடிந்தவரையில் 11 மணிக்குள்ளாக இங்கே வந்து சேர்ந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் போனேன். வழக்கம் போல காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் வெங்கல் கதிர் அவர்கள் இன்றைக்கு நாடறிந்த, திரை உலகம் அறிந்த,
ஆற்றல் வாய்ந்த ஒரு கலை இயக்குனர். இந்த குக்கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு திரையுலகத்தில் அண்மையிலே நடைபெற்ற ஒரு தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று அதன் தலைவராக இன்றைக்கு பொறுப்பிலே இருக்கிறார். தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கலை இயக்குநர்களின் சங்கம் ஆர்ட் டைரக்டர்ஸ் அதற்கான சங்கத்தின் தலைவராக அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. அதற்காக நான் அவரை மீண்டும் ஒரு முறை நெஞ்சார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 80களின் தொடக்கத்திலேயே அவர் பெயரை நான் அறிவேன். நானும் வெங்கல் கோணிலன் அவர்களும் மாநில கல்லூரியில் படித்த காலத்தில் எம் சி ராஜா மாணவர் விடுதியில் தங்கியிருந்தோம். அப்போது நாங்கள் நன்றாக நெருக்கமாக பழகிய அடிப்படையில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அம்பேத்கர் பெயரில் எந்தெந்த துறைகளில் யார் யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் வெங்கல் கோடிலன் அவர்கள் என்னிடத்திலே பேசுகிற போது ஜே பி கிருஷ்ணா அவர்களை பற்றியும் வெங்கல் கதிர் அவர்களை பற்றியும் முதலில் எனக்கு சொன்னவர் நம்முடைய வெங்கல் கோடிலன் அவர்கள் தான். நாங்கள் இருவரும் கண்ணதாசன் இலக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பிலே பொறுப்பிலே இருந்தோம். அது ஒரு பார்வையற்ற தோழர் ஒருவர் சங்க தமிழன் குவளை சங்க தமிழன் என்று அவர் உருவாக்கிய அந்த அமைப்பில் நாங்கள் இணைந்து செயல்பட்ட காலம். அப்போது நான் விடுதலை புலி என்கிற பெயரில் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். கையாலேயே அட்டை டு அட்டை எழுதுவது, அதில் தமிழ் தொடர்பான செய்திகளை பதிவு செய்கிற ஒரு சூழல் இருந்தது. ஏனென்றால் அப்போது ஈழத்தமிழர் பிரச்சனை மாணவர்கள் மத்தியிலே பெரிதாக பேசப்பட்ட காலம், திடீர் திடீர் என்று பல போராட்டங்கள் நடந்த காலம். ஒரே ஒரு கிராமத்திலே படம் வந்ததும் அப்போதுதான். அதை எதிர்த்து போராட்டத்தில் நாங்கள் பேரணியில் பங்கேற்றிருக்கிறோம், தடியடி வாங்கியிருக்கிறோம். அப்படி இணைந்து செயல்பட்ட காலத்தில் தான் இந்த கதிர் என்கிற பெயரை சுட்டிக்காட்டி ஆனந்த் தியேட்டர் எதிரிலே அப்போது வைக்கப்பட்ட எங்காவது ஒன்று இரண்டு இடங்களில் தான் திரைப்படங்கள் தொடர்பான விளம்பரங்கள் பெரிய அளவிலே கட்டவுட்டோடு வைப்பார்கள். அப்படி வைக்கப்பெற்ற ஒரு கட்டவுட்டில் இருந்த பெயரை காட்டி இந்த கதிர் என்பவர் நம்முடைய சகோதரர் திரைத்துறையிலே இன்றைக்கு கலை இயக்குநராக இருக்கிறார், ஆர்ட் டைரக்டராக இருக்கிறார் என்று அவர் சொன்னது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. நான் வெங்கல் கதிர் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் அதை அடிக்கடி சொல்லி காட்டியிருக்கிறேன். அப்படி அறிமுகமானவர். எத்தனையோ பேர் திரைத்துறையிலே நுழைவார்கள், சாதிக்க முடியாமல் தேக்கமடைந்து விடுவார்கள். ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளாக அந்த தளத்திலே அந்த களத்திலே தாக்கு பிடித்து நின்று இன்றைக்கு அந்த கலை இயக்குநர்களின் சங்கத்திற்கான தலைவராக உயர்ந்திருந்ததால் என்பதை எண்ணி நாம் பெருமைப்படுவோம். நீங்கள் திரைப்படங்களிலே பார்க்கிற போது பல காட்சிகளை தத்ரூபமாக வடிவமைத்திருப்பார்கள். எல்லா காட்சிகளையும் அந்தந்த இடத்திலே போய் படம் பிடிப்பு நடத்த முடியாது. இப்போ நீதிமன்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த நீதிமன்றம் போன்ற அந்த வடிவமைப்பை நீதிமன்றத்திற்குள்ளே போய் எடுப்பதற்கு அனுமதிப்பார்களா? அப்படியே அனுமதித்தாலும் எத்தனை நாளைக்கு அனுமதிப்பார்கள்? அங்கே எவ்வளவு நேரம் படப்பிடிப்பை நடத்த முடியும் என்றெல்லாம் கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே அதே போன்ற நீதிமன்றத்தை போன்ற ஒரு வடிவத்தை உருவாக்க வேண்டும். ஒரு கிராமத்திற்கு போகிறோம், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமம் இருந்திருக்கும், அப்போது அந்த கிராமம் மாறி போயிருக்கும், வடிவம் மாறி போயிருக்கும். இப்போது அதை போன்ற ஒரு காட்சியை அந்த கிராமத்திலே பார்க்க முடியாது. ஆகவே அதை போன்ற ஒரு கிராமத்தை வடிவமைக்க வேண்டும் என்றால் அந்த வடிவமைப்பதற்கு ஒரு இயக்குனர் தேவை. அவர்தான் கலை இயக்குனர், அவர்தான் நம்முடைய வெங்கல் கதிர். அண்மையிலே தமிழகத்தில் பெரிய அளவில் சர்ச்சையாக பேசப்பட்ட ஜெய்பீம் திரைப்படம் உங்களுக்கு தெரியும். அந்த தேவியின் திரைப்படத்தில் வருகிற ஒவ்வொரு காட்சியும், அந்த காட்சியின் ஒவ்வொரு வடிவமும், அந்த வடிவத்தின் முழுமையான கை வண்ணமும் நம்முடைய வெங்கல் கதிர் அவர்களின் கை வண்ணம். நீங்கள் இனிமேல் திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் வருகிற காட்சிகளை வடிவங்களை பார்த்தால் கதிரை நினைத்துக் கொண்டே பார்த்தால்தான் கதிரின் திறமை என்னவென்று உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அந்த கோர்ட் நீதிமன்றம் இருக்கிறது, அந்த நீதிமன்றம் உண்மையான நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டதல்ல, நம்முடைய கதிர் உருவாக்கிய நீதிமன்றம் தான்.
அப்படியே நீதிமன்றத்தை போன்ற ஒரு வடிவம், அப்படியே கிராமத்தை போன்ற வடிவம், அப்படியே காவல் நிலையத்தை போன்ற வடிவம். உண்மையான காவல் நிலையத்திலே போய் அப்படி படம் எடுத்து விடுவார்களா? ஆகவே காவல் நிலையத்தை போன்ற ஒரு வடிவத்தை அமைக்கக்கூடிய அந்த நுணுக்கம், அந்த நுட்பம், அந்த ஆற்றல் இயக்குநர்களால் அவர்கள் எப்படி கற்பனை செய்கிறார்களோ அவர்கள் விரும்புகிற மாதிரி இன்னும் ஒருபடி மேலாக போய் அதை அப்படியே கொண்டு வந்து காட்டக்கூடிய ஆற்றல் கலை இயக்குநர்களுக்கு உண்டு. அதிலே இன்றைக்கு வெற்றிகரமாக இயக்கக்கூடிய கலை இயக்குனர் நம்முடைய வெங்கல் கதிர் அவர்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த காலண்டர் சர்ச்சைக்கு கூட இவர்தான் முக்கிய காரணம். ஆக்சுவலா வந்து சூர்யாவை அவர்கள் டார்கெட் செய்திருக்க கூடாது. அவர்கள் அரசியலுக்காக சூர்யாவை தீக்கினார்கள். கலை இயக்குனர் வேண்டும் என்று செய்வதில்லை, அந்த காலத்தை பிரதிபலிப்பதற்காக செய்வது. எந்த உள்நோக்கமும் கிடையாது. எண்பதுகளிலே நடந்த சம்பவம் என்றால் எண்பதுகளிலே எப்படி பேருந்து ஓடும், எப்படி பெயர் பலகை இருக்கும், எப்படி கடை வணிக வளாகங்கள் இருக்கும், கடை பெயர்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கும், பேருந்தில் என்ன வண்ணம் பூசப்பட்டிருக்கும், அந்த பேருந்தில் இருக்கிற இலக்க எண்கள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வந்து அதை அப்படியே அந்த காலத்தை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த ஆற்றல், கண்ணை கவரக்கூடிய அந்த காட்சி வடிவமைப்பு, அவ்வளவும் யாருக்கு உரியது என்று சொன்னால், அந்த பெருமை யாருக்குரியது என்று சொன்னால், கலை இயக்குநர்களுக்கு தான் அந்த பெருமை. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் நம் முன்னால் மிக எளிமையாக அமர்ந்திருக்கிறார், மிக இயல்பாக அமர்ந்திருக்கிறார். அதெல்லாம் எல்லோருக்கும் வராது, ஒரு ஓவியம் வரதில்லாம், ஆனால் ஒரு ஊரையே அப்படியே கொண்டு வந்து காட்சியை காட்டணும். இப்போ மும்பையில் போய் படம் எடுக்க முடியாது, மும்பையை கொண்டாந்து தாராவி அப்படியே காட்டணும். தாராவியை வந்து நீங்கள் போய் அங்கே போய் படம் எடுத்தாக்க நிறைய சிரமங்கள் இருக்கும், போய் எடுக்கலாம். ஆனால் இப்போ தாராவியை இங்கே வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர அப்படின்னா அப்படியே கொண்டு வந்துடுவார். அவ்வளோதான் கலை இயக்குனர். எனக்கு ஒரு ஆசை, நான் பிறந்த போது என் கிராமம் எப்படி இருந்ததோ அப்படி ஒரு கிராமத்தை வடிவமைச்சு தர சொல்லி நான் கண்டிப்பாக கேட்க புளிய மரங்கள் இல்லை, அப்போது இருந்த மரம் செடி கொடிகள் இல்லை, அப்போது இருந்த ஆறு இல்லை, அப்போது இருந்த மணல் இல்லை, அதெல்லாம் எங்கே போயிருச்சு? நான் அடிக்கடி நினைச்சு வைப்பேன், நான் ஒரு ஓவிய திறமை இருந்தா நம்ம அப்படியே வரைஞ்சி பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பேன். அது அப்படியே விஷுவலா இப்ப நாம சொன்னோம்னா எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரிதான் இருந்துச்சு நாம சொன்னோம்னா, அந்த கண் முன்னால் அப்படியே கொண்டு வந்து காட்டக்கூடிய ஆற்றல் அபாரமான ஆற்றல், சாதாரணமான ஆற்றல் கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த ஒருவர் வெங்கல் கிராமத்திலே பிறந்திருக்கிறார், இந்த குக்கிராமத்திலே பிறந்திருக்கிறார். சுவிட்சர்லாந்து அப்படியே கொண்டு வரணும், ரெண்டு மூணு போட்டோ காட்டினாங்கன்னா போதும், இல்லைன்னா ரெண்டு விஷுவல் காட்டினாங்கன்னா போதும், அதை அப்படியே கொண்டு வந்துடுவார் சுவிட்சர்லாந்து. நியூசிலாந்துல ஒரு வீதி இப்படி இருந்துச்சு, இந்த வீதியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நியூசிலாந்து வீதி எப்படி இருந்தது, அப்ப அங்க போகணும்னு அவசியம் இல்லை, இங்கே கொண்டு வந்துட முடியும். ஒரே இடத்துக்குள்ள டென்ட் அடிச்சு ஒரே இடத்துக்குள்ள ஒரு நகரத்தை உருவாக்க முடியும், ஒரு மாநகரத்தை உருவாக்க முடியும், ஏரி குளங்களை உருவாக்க முடியும். இந்த ஆற்றல் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத அபாரமான ஆற்றல், அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு கலை இயக்குனர் இந்த குக்கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் சாதாரண ஒரு எளிய தம்பதிகளாக இருந்த பூங்காவுக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் பெரும் பேறு என்கிறார்கள், மிகப்பெரிய வரம் என்கிறார்கள் ஆன்மீக மொழியிலே. இதெல்லாம் சாதாரணமானதல்ல, நமக்கு வந்து ஒரு சாதாரணமான பக்கத்தில் உட்காந்து நம்மள மாதிரி இருக்கிறாரு, நம்ம கையை பிடிச்சி அவரை கொடுக்குறோம், அதனால நமக்கு அவர் சாதாரணமாக தெரிகிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு கலையை உருவாக்கிட்டோம்னா இந்த இது இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை சென்னையில் ஒரு செட்டில் உருவாக்கணும், ஒரு படப்பிடிப்பு தளத்தில் உருவாக்கணும் அப்படி உருவாக்கிட்டோம். இதே மாதிரி எந்த வித்தியாசமும் தெரியாது, அதுதான் கலை இயக்குநருடைய திறன் என்பது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த அன்பு சகோதரர் நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல, பழதை பழையதை மறக்காமல், தான் பிறந்த ஊரை மறக்காமல், உற்றார் உறவினர்களை மறக்காமல், சொந்த பந்தங்களை மறக்காமல், தமக்கு இருந்த சமூக அடையாளத்தை மறக்காமல், இந்த சமூக தளத்தில் வெவ்வேறு களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் யாரையும் விட்டுவிடாமல், ஜெகன்மூர்த்தி அவர்களும் வர வேண்டும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் வர வேண்டும், திருமாவளவனும் வர வேண்டும், சேர்க்கு தமிழரசனும் வர வேண்டும், நம்முடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களும் வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த பரந்த உள்ளம், அந்த பரந்த உள்ளம் அதுதான் கலை உள்ளம் என்று.
கலைஞர்களுக்கு சாதி கிடையாது, கலைஞர்களுக்கு மதம் கிடையாது, கலைஞர்களுக்கு பாகுபாடு கிடையாது. கலைஞர்கள் எல்லாவற்றையும் கலை நுட்பத்தோடு தான், அந்த கண்ணோட்டத்தோடு தான் அணுகுவார். பற்று இருக்கும் அது வேறு, ஆனால் அது குறுகிய கண்ணோட்டத்தோடு இருக்காது, குறுகிய கண்ணோட்டத்தோடு இருக்காது. எல்லோரும் வலிமை பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு கூடிய பற்று. இந்த எளிய மக்கள் வளர வேண்டும், இந்த எளிய மக்கள் வலிமை பெற வேண்டும், இந்த எளிய மக்கள் மீட்சி பெற வேண்டும் என்கிற அந்த பற்று. அதைத்தான் நான் எங்கள் கதிர் அவர்களிடத்தில் பார்க்கிறேன். இந்த பரந்த உள்ளத்தை நான் பார்க்கிறேன். அவர் நினைச்சிருந்தாருன்னா அரசியல் கட்சிக்கு கூட இல்லாமல் வெறும் திரைப்படத்துறையை சார்ந்தவர்களை வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு போயிருக்க முடியும். திரைப்படத்துறையில் யார வேணாலும் ஒரு கூட்டம் வருவாங்க, டைரக்டர்ஸ் வருவாங்க, தயாரிப்பாளர்கள் வருவாங்க, கலை இயக்குநர்கள் வருவாங்க, எவ்வளோ பெரிய இசை அமைப்பாளர்களை கூட இளையராஜாவை கூப்பிட்டா கூட வருவார். திரைத்துறையில் எந்த அரசியல் கலப்பு இல்லாமல் இருந்தால், திருமாவளவு மாதிரி ஆட்கள் வராமல் இருந்தால், வேலூரில் வராமல் இருந்தால் வருவார். அவங்கெல்லாம் இது தயங்குவாங்க. ஆனால் இது வந்து கலைத்துறையில் இருந்தாலும், இந்த திரைத்துறையில் இருந்தாலும் கூட முற்றிலும் மாறுபட்டு சிந்தித்து அரசியல் களத்திலே பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சகோதரர்கள். வெவ்வேறு அடையாளங்களோடு, வெவ்வேறு கட்சி அடையாளத்தோடு இயங்கினாலும் எல்லோரும் ஒரு நோக்கத்திற்காக போராடுகிறார்கள், ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரே மேடையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவது அவருடைய பரந்த உள்ளத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை மீது அவர் கொண்டிருக்கிற பற்றுதலையும் சமூக நல்லிணக்கத்தின் மீது அவருக்குள்ள ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல வேல்முருகன் அவர்கள் வரணுங்கிற தேவை என்ன அவர்கள் யோசிப்பார். அவர் சாதி அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவராக இருந்திருந்தார், வெறும் சாதிய பார்வை என்கிற அணுகுமுறை இருந்திருந்தார், அந்த அந்த கண்ணோட்டத்தில் சிந்திக்கிறதுக்கான தேவையை வந்திருக்காரு. ஒரு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க, குறுகிய வளையத்துக்குள்ளே இருப்பாங்க, அதுக்குள்ளேயும் ரொம்ப குறுகி போய் ஒரு பகுதி சார்ந்து சிந்திக்கிற ஒரு பார்வை தான் வருவது. இப்போ இந்த ஏரியாவில் நாம் இன்னோட கூப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம், அப்படி நினைக்கிறோம். நம்முடைய அண்ணன்மார்கள் வெவ்வேறுக்காக ஒரு குடும்பத்திலிருந்து அவங்க வேட்டையாட போகிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு திசையில் வேட்டையாடுவாங்க, வேட்டையாடிட்டு பிறகு எல்லோரும் வீட்டு தான் சேருவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் பகுதியில் சமாஜ கட்சி, ஒரு பக்கம் புரட்சிக்காரர், ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்று தனித்தனியே இயங்கினாலும் இவர்கள் அம்பேத்கர் என்கிற குடியிருப்பிலே வந்து அம்பேத்கர் என்கிற அரசியல் வந்து பேரக்கூடியவர்கள் இவர்களுக்கிடையில எந்த மாச்சரியங்களும் கிடையாது என்கிற அந்த பார்வை அவரிடத்திலே, பரந்த பார்வை அவரிடத்திலே, சகோதரத்துவ பார்வை அவரிடத்திலே மேலோங்கி இருப்பதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். நான் தான் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். இதுக்காக நான் இங்கே வந்தால் எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நான் போகிறதில்லை. கொரோனாவை காரணம் கட்டி ஒன்றரை வருஷமும் நான் இங்கேயும் போகிறது கிடையாது. கல்யாணம் காலத்துக்கு யாராவது வந்து கேட்டால் நீங்கள் என்ன வந்து வேளச்சேரியிலேயே அல்லது அசோக் நகர்லேயே நடத்திருப்போங்க. என்னை கூப்பிட ஆரம்பிச்சுன்னா நான் வந்து 32 வருஷமாக கல்யாணம் காது ஊத்துருந்து அலைஞ்சி என் முதுகெலும்பு தேஞ்சு போச்சு. இந்த முதுகெலும்பு தேய்றது வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல பணிக்கு தேஞ்சாது பரவாயில்ல, அதனால எனக்கு தயவுசெய்து கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் போனால் அவருடைய அடுத்தடுத்து சரி அவர் நல்லதான் இருக்கிறாரு, நல்லதான் பேசுறாரு, வாங்குறது வந்து பிடிச்சி இருப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே அண்ணன் திராவிட மணிக்கு வந்து அச்சாரம் போட்டார். நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் என் தம்ப மகன் கல்யாணத்து வந்தே தேர்ந்தும் 3 பேரும் மரணம்ட்டார். அவர் ஆம்ஸ்டாங்கிட்டையும் கேட்டார், அந்த பக்கம் வேல்முருகன் அவர்கிட்டையும் கேட்டார். அதனால் நான் ரொம்ப நாளாக எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்லை. கொரோனா எனக்கும் கொரோனா வந்தது, அக்காவும் கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு பெரிய மன உளைச்சலும் பாதிப்பும் ஏற்பட்டுச்சு. அது நம்ம போகிறோம் எந்த நேரமும் கும்பல் சூழ்ந்துக்கிறாங்க, மேலே இடிக்காமல் யாராலையும் நடக்க முடியாது. இடிச்சுக்கிட்டே நடந்தால் தான் அவங்களுக்கு வந்து நடக்கிற மாதிரி தெரியும். முன்னாலையும் பின்னாலையும் இடிச்சுக்கிட்டே வந்து நடக்கிறாங்க. அப்போ கொரோனாவுக்கு அதுதானே பெரிய கொண்டாட்டம். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு உரைச்சிக்கிட்டு இருந்தால் கொரோனாவுக்கு கொண்டாட்டம். அதனால் பயந்துக்கிட்டு நான் ரொம்ப தவிர்த்து பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியை கூட நான் தவிர்க்க முயற்சித்தேன். இது கட்டாயம் வரணும்னா நீங்கள் நிச்சயம் வரணும் அப்படின்னு ஒரு முறைக்கு, ரெண்டு முறை, ரெண்டு முறைக்கு, 3 முறை அந்த அன்பு கட்டளை மீற முடியவில்லை. அதனால்தான் நான் மதுரையிலிருந்து இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணித்து இங்கே வந்து சேர்ந்ததில், நிகழ்வில் பங்கேற்றதில், எல்லோரோடும் இணைந்து பங்கேற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வேல்முருகன் அவர்கள் பேசுகிற போது இந்த 2 சமூகங்களும் படிக்க வேண்டும், வேலைவாய்ப்பை பெற வேண்டும், நல்லிணக்கத்தோடு சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார்.
நாம் ஒவ்வொருவருக்கும் அதுதான் விருப்பம், நம்ம ஒவ்வொருவருக்கும் அதுதான் விருப்பம். புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு ஒரு இடத்துல அம்பேத்கர் சிலையை உடைச்சிருக்காங்க. சேலத்துல மயிலாடுதுறை பக்கத்துல பட்டவர்த்தி இடத்துல அம்பேத்கர் படத்துக்கு மாலை கூட விடாம கல்லெடுத்து அடிச்சிருக்கிறாங்க. அம்பேத்கர் அவர்களை இன்னும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் சரியான புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வேல்முருகன் அவர்கள் அந்த புரிதலை கொண்டிருப்பதனால், அந்த பார்வையை கொண்டிருப்பதனால், அம்பேத்கரை படிக்க தொடங்கி இருப்பதனால், அம்பேத்கர் சாதிய தலைவர் அல்ல, ஆகவே அவரை வெறுப்பதோ எதிர்ப்பதோ பகுத்தறிவு பூர்வமானது அல்ல என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் தான், அரசியல் ஆதாயம் கருதி அல்ல, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மேடைகளை நாம் வைக்கிறார். சொல்லணும் மாதிரி மேல உலகில் தேர்தல் நடக்குதுன்னா அந்த அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு, அரசியலமைப்பு சட்டப்படி இடஒதுக்கீடு இருக்கு, அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு இது ஒதுக்கியிருக்கிறாங்க. இது நீ சண்டை போடுறதுனால ஒரு பயன் இல்லைப்பா, அவன் நின்னா நின்னா போறான், சேர்த்து நீ ஓட்டு போட்டுனா ஓட்டு போடு, இல்லைனா எதிர்த்து நின்னா எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. தூண்டி விடுறான், தூண்டி விடுறாங்க. இப்ப தலைவர்கள் வந்து சரியா இல்லைங்கிறது அதுல வந்து இருக்கிற அம்பேத்கர்ங்கிறவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானவர் என்கிற புரிதல் தான் வந்து நினைத்திருக்கு. அவருடைய ராஜினாமா செய்கிற போது அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய கருத்துல ஓபிசி சமூகத்தினருக்கு ஒரு ஆணையம் அமைக்க சொல்லி நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். எஸ்சி எஸ்டி பற்றி அவர் உறுதிப்படுத்துகிறார், சட்டத்தில் வந்து இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துகிறார். இந்த ஓபிசி சமூகத்திற்கான வெல்ஃபேர், அவங்களுடைய நலன்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி போடணும்னு சொல்றார். அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் அது கண்டுகொள்ளப்படவில்லை, பொருட்படுத்தப்படவில்லை. மூணு நான்கு காரணங்கள் சொல்வதிலே முக்கியமாக இந்த காரணத்தையும் சொல்றார். என்ன பிளானிங் கமிஷன்ல மெம்பரா போடுற அவர் யாரு மெம்பரா போட்டிருக்காரோ அவங்க யாருக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியாது. நான் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், நான் வந்து ஒரு பொருளாதார வல்லுநர். பொருளாதாரத்தின் அடிப்படை அரிச்சுவடி கூட தெரியாதவர்களே திட்டக்குழுவை போட்டிருக்கிறார்கள், ஆனால் என்னை அதை புறக்கணித்திருக்கிறார்கள். கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து மசோதாவை நான் கொண்டு வந்து அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படி பல முறை வலியுறுத்தினேன். ஒவ்வொரு முறையும் அவருக்கு நான் துண்டுச்சீட்டு கொடுக்கும் போதெல்லாம் வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொள்கிறார். விவாதத்தை அவர் நடத்தவில்லை, விவாதத்திற்கு அதை எடுத்துக்கொள்ளவில்லை. கோட் ஆஃப் இந்து பில்னா இந்து சமூகத்தில் உள்ள பெண்கள், பார்ப்பன பெண்களில் இருந்து கடைகோடியில் இருக்கக்கூடிய சமூகத்தின் பெண்கள் வரையில் சரிபாதியாக, மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்களின் வாழ்வுரிமைகளை பற்றிய மசோதா. அது வெறும் எஸ்சி பெண்களுக்கானது மட்டுமில்லை, எஸ்டி பெண்களுக்கானது மட்டுமில்லை, எல்லா சமூகங்களிலும் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்வுரிமை, இந்து சமூகத்தில் உள்ள பெண்களின் வாழ்வுரிமை தொடர்பானது, சொத்துரிமை தொடர்பானது, அவர்களின் கல்வி உரிமை தொடர்பானது, விதவை மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமை தொடர்பானது. அப்படிப்பட்ட ஒரு கோட் ஆஃப் இந்து பில் என்கிற ஒரு சட்டத்தை நான் மசோதாவை அறிமுகப்படுத்தி விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள சொன்னேன், ஆனால் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். மூன்றாவதாக இந்த ஓபிசி பற்றி சொல்கிறார். ஓபிசி என்றால் அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ்ங்கிற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதர்னா பிற, இதர, இதர பிற்படுத்தப்பட்டோர்னா ஒரிஜினலி பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் தான். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் தான் பேக்வர்ட் கிளாஸ், அதனால்தான் அவங்க வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ். கான்ஸ்டிடியூஷன்லி அப்படின்னா வரும், எஜுகேஷனலி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படின்னா வரும். சோசியலி சமூக ரீதியாக, எஜுகேஷனலி கல்வி ரீதியாக பின்தங்கி இருப்பவர்கள் யாரோ அவர்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கான வாழ்வு உரிமைகள். அப்ப ஷெட்யூல் காஸ்டும் ஷெட்யூல் டிரைப்ஸும் பேக்வர்ட் கிளாஸ் தான், அகார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன், அகார்டிங் டு த லா. அதனால்தான் மற்றவர்களை சுற்படுத்த, எஸ்சி எஸ்டி அல்லாத, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அல்லாத, இடையிலே இருக்கிற மற்றவர்களுக்கு தான் இதர பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர். அவர்களின் நலன்களை பற்றி கவலைப்பட்ட காரணத்தினால் அவர்கள் நலன்களை ஆராய்வதற்கென்று ஒரு கமிட்டி போடணும்னு சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதான் இருந்து அரசு பொருட்படுத்த இந்த காரணங்களை சொல்லி தான் பதவியை வேணாம்னு ராஜினாமா பெற்று வெளியே வந்தார். இவரை போய் எப்படி இன்னைக்கு அவங்க வந்து
ஒரு எஸ்சிக்கான தலைவர் அப்படின்னு சுருக்கி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கு அம்பேத்கரை தெரியல, அல்லது நல்லிணக்கத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது இந்த சாதி உணர்வை பயன்படுத்தி குளிர்காயலாம் என்கிற தன்னலம் அவங்க சாதி புத்தி இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு சாதி புத்தி இருக்குது, இவங்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளை காட்டினா அல்லது அம்பேத்கர் படத்தை காட்டினா அவன் கோவப்படுவான், சண்டை போடுவான். ஒன்னே ரெண்டு சண்டைக்கு எதிராக ரெண்டு சமூகத்துக்கு எதிராக சண்டை நடந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஓட்டை அறுவடை பண்ணிடலாம். இதற்காக சாதி உணர்வுகளை தூண்டுகிறார், அம்பேத்கரை எதிராக பார்க்கிறார். உலகளாவிய அளவில் மாமனிதர்களின் வரிசையில் இன்றைக்கு நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து உலகளாவிய அளவில் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஐநா சபையிலே அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் சிலை திறக்கப்படுகிறது, ஆனால் இந்த ஊர்ல சிலையை உடைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மூடர்களாக வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இப்போ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூகத்தினருக்கு எதிராக பிற சாதிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. அதைத்தான் காஞ்சிராம் அவர்கள் பகுஜன் என்று சொன்னார். பரந்துபட்ட அளவிலான எல்லா சமூகங்களையும் இணைக்கிற சொல்லாளர் தான் பகுஜன். வெகுஜனம் என்று வெகுஜனம் என்று சொன்னால் வெறும் எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லை, ஓபிசி சேர்ந்து மைனாரிட்டிஸும் சேர்ந்து, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் ஓபிசி முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஜெயின்ஸ் பார்சி புத்திஸ்ட் எல்லாம் சேர்ந்து நாம பெரும்பான்மை, நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா அவன் தான் சிறுபான்மை, நாம வந்து சிறுபான்மை கிடையாது பகுஜன் சொன்ன. இப்படி தலித் சமூகத்தில் பிறந்த தலைவர்கள் தான் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்தே பேசி பழக்கப்பட்டிருக்கிறார்கள். தலித் அல்லாத சமூகத்தில் பிறந்தவர்கள் யாரும் ஒருங்கிணைத்து பேசுவதில்லை. அவன் வேறு நீ வேறு, யாரை எதிராக காட்டணும் அவனை எதிராக காட்டாமல், யார் துணையா இருக்கிறானோ அவனை எதிராக காட்டக்கூடிய ஒரு தவறான வழிகாட்டு. தலைமையில் உள்ள கோளாறு, தலைமையில் உள்ள பிழை, தவறான வழி. அம்பேத்கர் அப்படி எந்த இடத்துலையும் வந்து ஓபிசிக்கு எதிராக எஸ்சிஎஸ்டி நிறுத்தவே கிடையாது. அவருக்கு பின்னால் வந்த எந்த தலைவர்களுமே ஓபிசிக்கு எதிராக தலித்துகளை கூறுதுட்டு விட்டது கிடையாது. ரொம்ப சிம்பிள், மண்டல் கமிஷன் வந்துச்சு, விபி சிங் பிரதமர் அந்த பரிந்துரை நடைமுறைப்படுத்த போறேன்னு அவர் அறிவிக்கிறார். அவருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்து அவருக்கு துணை நின்றது யார்? மறைந்த தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் வந்து ஓபிசிக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குற, இடஒதுக்கீடுனா எஸ்சிஎஸ்டி தான், ஓபிசி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டும். அவர் மட்டும் இல்ல, மாயாவதி அம்மா எதிர்க்கல, ராம்தாஸ் அத்வாலே எதிர்க்கல, கத்தி பத்மராவ் எதிர்க்கல, தமிழ்நாட்டில் நாம் யாராவது எதிர்த்தோமா? எதிர்க்கல. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எந்த தலித் அமைப்பும் அம்பேத்கர் இயக்கமும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை தேசிய அளவில். ஆனால் கொடுக்க கூடாது எதிர்த்தவர் அத்வானி, பிஜேபி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பிராமிக்ஸ், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள். ராமதாஸ் யாரை எதிரியா காட்டணும்? திருமாவளவனையா? தலித் இயக்கங்களையா? ஒரு எம்பிசிக்கு அல்லது பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சண்டரை போட்டவன், வீதியில் வந்து வன்முறையை செய்தவன், கல்லெடுத்து அடிக்க சொல்லி முதல் முறையா பல்கலைக்கழகத்தில் இருந்து பார்ப்பன இளைஞர்களை மாணவர்களை வீதிக்கு வெளியே கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னவன் நண்பனா இருக்கிறான், இடஒதுக்கீடு தரட்டும் சொன்ன விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தலித் இயக்கங்களை எல்லாம் எதிரியாக காட்டுகிறார்கள் என்றால் தலைவர்கள் செய்கிற பிழை தங்களுடைய தன்னலத்திற்காக. தங்களுடைய தன்னலம் இப்ப வந்து பட்டவரத்தில் வந்து சிலை ஒரு படத்தை வச்சு மாலை போடுறான்னா அந்த சமூகத்தில் இருக்கிற தலைவர் என்ன பண்ணுவேன், நான் வரேன், அவர் யாரு நமக்கான நாள் தானே, வா படம் வை மாலை போடும் அப்படின்னு சொல்ற மெச்சூரிட்டி இல்லை. ஏன் இங்கே கொண்டாந்து வைக்கிறானோ விடாதீங்க கல்லெடுத்து அடிங்க அப்படின்னு சொல்றதாங்க. இப்ப இளைஞர்களை யார் தவறாக வழிநடத்துவது? இன்னைக்கு சேலத்தில் வந்து காமலாபுரங்கிற ஊர்ல அம்பேத்கர் சில தெருவுக்குள்ள இருக்கு, அவன் தெருவுக்குள்ள இருக்கு, பொது இடத்துல கூட இருக்காது, கை உடைச்சிருக்க அம்பேத்கர் கையை உடைச்சிருக்க. சிலைகளை உடைக்க முடியும், அவர் சிந்தனைகளை தொட முடியாது. அம்பேத்கர் சிந்தனைகள் என்பது ஒரு ஊழித்தி, அது தற்றிக் கொண்டு விட்டது, எந்த கொம்பனாலும் அந்த சிந்தனையை அணைக்கவே முடியாது. அதனால்தான் மோடியை சரண்டர் அம்பேத்கர் காலத்தில் கும்பிடுறார், மோடியை சரண்டர். அவருடைய உண்மையான எதிரி பிஜேபியுடைய உண்மையான எதிரி, சங் பரிவாருடைய உண்மையான எதிரி, உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய உளப்பூர்வமாக மனம் திறந்து அவர்கள் சொல்ல வந்தால் அவருடைய உண்மையான எதிரி
புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஏன்னா அவர் தான் உலகத்துல எந்த ஒரு தலைவரும் சாதிக்காதது, யாரும் செய்ய முடியாது. ஒரு மதத்திலிருந்து ஒரே நாளில் பல லட்சம் பேரை வெளியேற்றிய பிறகு ஒரு மதத்திலிருந்து இவ்வளவு பெரிய கன்வர்ஷன், மாஸ் கன்வர்ஷன், ஒரு மிகப்பெரிய மதமாற்றம் உலகத்தில் எந்த தலைவரும் பின்னால் நடந்ததில்லை. இந்து மதத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை, தாக்குதலை நடத்திய ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக இந்துத்துவத்தை, அந்த பார்ப்பனியத்தை, அந்த சனாதனத்தை எதிர்த்த ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர்தான் பழைய இந்தியாவை தகர்த்து புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒரு கோட்பாட்டு ஆவணத்தை நமக்கு தந்தார். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவை கட்டமைத்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன, இந்தியாவை கட்டமைத்த, இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு புதிய கோட்பாடு. அப்ப ஏன் இந்தியாவை கட்டமைக்கணும், புதிய இந்தியாவை ஏன் கட்டமைக்கணும், பழைய இந்தியாவை தகர்க்கணும்னு அர்த்தம். ஏன் பழைய இந்தியாவை தகர்க்கணும், அதுல சமத்துவம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. ஆகவே சமத்துவம் இல்லாத இந்தியாவை தகர்த்து விட்டு சமத்துவம் உள்ள ஒரு இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று அவர் தந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதே, அதுதான் இன்றைக்கு அவர்களில் உருவாக்கி வைத்திருந்த சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கை மெல்ல மெல்ல தகர்த்து கொண்டே இருக்கிறது. எனவே பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்கப்பரிவார் அமைப்புகளுக்கும் முதன்மையான எதிரி, உண்மையான எதிரி அரசமைப்பு சட்டமும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஆனால் அவன் எப்படி பாருங்க, ஸ்ட்ராட்டஜி எப்படி கையாளுகிறான், அவன் எந்த இடத்துலையும் அம்பேத்கரை வெளிப்படையே எதிர்க்க மாட்டான். ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி காரன், இங்கதான் நாம வந்து சொல்லிப்பாக்கிறோம், இங்கதான் நாம ஏமாந்து போறோம். எந்த இடத்திலும் அம்பேத்கரை அவன் எதிரியாக காட்ட மாட்டான். அவன் வந்து முத முதல்ல போய் அங்க வந்து அது அமைப்பு பதவி ஏற்ற உடனே அம்பேத்கருடைய நினைவு நாளும் பிறந்த நாளும் வந்துச்சு. அந்த நிகழ்ச்சி கலந்துகிட்டார், அவர் பேசினார். டீ கடையில் வேலை செய்யிருந்த நான் இன்னைக்கு ஒரு பிரதமர் ஆனால் அதுக்கு காரணம் இவர் தான். யாரு, புரட்சியாளர் அம்பேத்கர். யார் சொன்னது, மோடி. ஆனால் உள்ளூர பிஜேபி தலைவர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சட்டப்பரிவார் அமைப்புகளுக்கும் யார் எதிரி என்றால் அம்பேத்கர் தான். இந்த மண்ணில் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தில் சனாதனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய சக்திகள் சாதியவாதிகளாகவும் மதவாதிகளாகவும் இருக்கிறார்கள். அதற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளாக இருக்கின்றன. அதற்கு துணை போகக்கூடியவர்களாக பல சாதிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் தலித்தின் நமக்கு நட்பு சக்திகள், அம்பேத்கரியவாதிகள் நமக்கு நட்பு சக்திகள். அவங்க நாமும் ஒன்னா சேர்ந்தோம்னா ஆட்சிக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப ஆட்சியை கைப்பற்ற நினைச்சிருந்தாரு, அதான் கூட்டத்தில் சொன்னேன். ராமதாஸ் அவர்கள் தொடக்க காலத்தில் இருந்ததை போல இருந்திருந்தால் அவர் இந்திய அளவில் இன்னொரு காஞ்சிராமாக வளர்ந்திருப்பார் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் இந்தியா முழுக்க போயிருக்கீங்க, பகுஜன மக்களை இணைத்திருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்றாரு, சமூக நீதியை பேசின வரையிலும் அந்த லெவலில் இருந்தார். சோசியல் இன்ஜினியரிங் வந்த உடனே ஸ்லிப் ஆயிட்டார். சோசியல் இன்ஜினியரிங் என்னன்னா, சாதிக்காரர் அவன் வந்து மத விருப்பாளர் இருக்கக்கூடாது, இவர் தலித்து விருப்பாளர். அவன் லவ் ஜிகாத்தை எடுக்கிறார், இவர் நாடக காதலை எடுக்கிறார். அவன் முஸ்லீம் விருப்பம் வைக்கிறான், அவன் தலித்து விருப்பம் வைக்கிறார். கன்சாலிடேஷனுக்காக, தலித் அல்லாதவர்களாக ஒருங்கிணைக்கிறதுக்காக அந்த இடத்துல தான் வந்து அவர் ஸ்லீப் ஆகிவிட்டது. அதான் அவர் கூட்டத்தில் ஒரு பேட்டியில் நான் சுட்டி காட்டுறேன். அந்த இடத்தில் இருந்து மாறுபட்டு இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களோடு, சமூக நீதி கருத்துக்களை உள்வாங்கி இருப்பவர்களோடு கைகோர்த்து நிற்பதுதான் நல்லது என்கிற நியாயத்தை உணர்ந்து, சமூக நீதியை உணர்ந்து நம்மோடு இருக்கிற வேல்முருகன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அதுதான் நல்ல ஒரு வழிகாட்டுதலுக்கான அடையாளம், நல்ல வழிகாட்டுதலுக்கான அடையாளம். நான் வந்து அரசியலா என்ன சாதிக்கிறோம் முக்கியம் இல்லை, சமூகத்தை தேவையில்லாமல் நம்முடைய சுயநலத்துக்காக பாதிப்படை வைக்கக்கூடாது, பாதிப்புக்குள்ளாக கூடாது. ராத்திரி ரெண்டு பேர் டூ வீலரில் போய் இங்கே வச்ச பேட்டரை கிழிச்சுட்டாங்க, ஒன்றரை மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. நான் போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணேன், சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க எங்கள் ஆட்கள், யாரோ உங்களை அரசு பண்ணிக்கலாம், உங்களை ரிமாண்ட் பண்ணுங்க, அரசு பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டு பேர் பண்ணுறது என்ன, ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலான சண்டை மாதிரி அப்படியே தூண்டி விட்டாங்க. ரெண்டு பேர் பண்றது, ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலான மோதலா மாறு. அதற்கு காவல்துறையும் சில நேரங்களில் சாதியவாத பிற்போக்கு சக்திகளுக்கு துணை போய் விடுகிறார்கள். நாம் நினைச்சேன் இதெல்லாம் தடுத்து முன்னேற முடியும், இந்த மக்களை வந்து வன்முறைகளுக்குள்ள இழுத்து போகாம, வழக்குகளுக்குள்ள இழுத்து போகாம, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்குள்ள இழுத்து போக முடியும். அப்படி நல்வழிப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஆளுமைதான் நம்முடைய அன்பு சகோதரர் வெங்கல் கதிர் அவர்கள். அந்த சிந்தனை அவருக்கு இருப்பதால் தான்
திருமாவளவனை அழைக்கிற அதே கையோடு வேல்முருகனையும் அழைக்க வேண்டும். ஜெயமூர்த்தி அவர்களும் ஆம்ஸ்டாங் அவர்களும் உட்காருகிற மேடையில் நம்முடைய வேல்முருகன் அவர்களும் உட்கார வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார் என்றால், இந்த 30-40 ஆண்டு காலத்தில் வெங்கல் கதிர் அவர்கள் உள்வாங்கி இருக்கிற அரசியல் அவரை பண்படுத்தி இருக்கிறது, அவரை பக்குவப்படுத்தி இருக்கிறது, அவரை முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு 10-10 வீடு கட்டி, நான் வீடு கட்டிட்டு நெஞ்ச உயர்த்தி பெருமைப்படக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மண்டபத்தை எழுப்பி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் அன்பு சகோதரர் வெங்கல் கதிர் அவர்கள். அவர்கள் இன்னும் திரைத்துறையில் கலைத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும், புகழின் உச்சத்தை தொட வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.